யாரப்பா இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இவங்க வேற யாரும் இல்லைங்க, சாவுக்கு குத்தாட்டம் போட ஒரு குரூப் டான்சர்ஸ். இவங்களோட இந்த நடனம் தான் இப்ப சோசியல் மீடியா முழுவதும் வைரலா பரவிட்டு வருது. யார் இவங்க, இவங்களோட வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம ஊர்ல யாராவது இருந்துட்டா அவங்க சாவுக்கு முன்னாடி நடனம் ஆடிட்டே ஊர்வலம் போவோம் இல்லையா? அதே போல வழக்கம்தான் கானா நாட்டு மக்களுக்கும் இருக்கு. அங்க உருவானவங்க தான் இந்த டான்சிங் கானா பால் பேரர்கள். இவங்களோட நடனம் கானா நாட்டில் இறந்தவர்களின் இறுதி யாத்திரையில ஒரு முக்கிய நிகழ்ச்சியாவே பார்க்கப்படுது. இவங்களோட தலைவர் யாருன்னா பெஞ்சமின் ஐடு. சரியான வேலை வாய்ப்பு இல்லாத நேரத்துல சரியான சமயத்துல இவர்களுக்கு கை கொடுத்ததுதான் இந்த தொழில். ஆரம்பத்துல உள்ளூர்ல துவங்கின இவங்களோட ஆட்டம் 3 வருடங்கள்ல உலகம் முழுசும் பரவி வைரல் ஆயிட்டாங்க. இதையடுத்து பல மரண ஊர்வலத்துக்கு இவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நாளாக நாளாக இவங்களுக்கு வாடிக்கையாளர்களும் அதிகமாயிட்டே போனாங்க. இவங்களை புக் பண்ண வர வாடிக்கையாளர்களிடம் இறுதி யாத்திரை எப்படி இருக்கணும், மரியாதையுடன் இயல்பா இருக்கணுமா, இல்ல எல்லோரும் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில இருக்கணுமான்னு வாடிக்கையாளர்களோட விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி குழு செயல்படுமா. சவப்பெட்டிய வச்சு இவங்க ஆடுற நடனம் ரொம்ப வைரல். இதனால இவங்க தொழில் லாபம் வேற லெவலுக்கு போயிடுச்சு. நிறைய பேர் இவங்களை புக் பண்றதால தொழில் விரிவுபடுத்துறதுக்காக ஆன்லைன் புக்கிங்கையும் அறிமுகம் செஞ்சிருக்காங்களே. உண்மையை சொல்லணும்னா இவங்களோட நடனம் 2016-17 ரொம்பவே வைரலாச்சு. ஆனா அதுக்கப்புறம் 2020 லாக்டவுன் சமயத்துல ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு வராங்க. டிக்டாக், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு எங்க பார்த்தாலும் இவங்களோட வீடியோ தான் உலாவருது. கானா, பிரேசில் உள்ளிட்ட பல நாடுகள்ல இவங்களோட புகைப்படங்கள் பல இடங்கள்ல விளம்பர பலகையாகவும் கார் ஸ்டிக்கர், ஃபிளக்ஸ் பேனர்னு எல்லா இடத்துலயும் வைரலாக்கிட்டு வராங்க. இவங்களோட போட்டோ பேனரை பெருசா அச்சிடப்பட்டு அதற்கு கீழே ஒழுங்கா வீட்டுல இருங்க, இல்லைன்னா எங்களோட சேர்ந்து நடனமாடுங்க என்ற தலைப்புல கேளிக்கையுடனும் மக்களுக்கு விழிப்புணர்வு செஞ்சுட்டும் வராங்க. கானா பால் பேரர்னு அழைக்கப்படுற அந்த நடன குழு இப்ப விழிப்புணர்வு கொடுக்கறதுல முக்கிய பங்களிச்சிருக்கு. இதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறதா அந்த குழுவோட தலைவர் பெஞ்சமின் ஐடு சொல்லியிருக்காரு.